ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன் ஃபோர் டாக்கீஸ் சேனல் நம்ம சேனலில் டிராவல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இந்த கொரோனா டைமில் எங்கேயும் வெளியே போக முடியாதனால நான் ட்ராவல் பண்ணும்போது நடந்த சுவாரஸ்யமான சில சம்பவங்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அது மாதிரியான வீடியோஸ் தான் இப்போ நம்ம கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவும் அது மாதிரியான நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எங்களுக்கு தெரியும் கேரளா அழப்பையில் இருக்கிற ஹவுஸ்போட் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஹவுஸ் போட் போனால் எப்படி இருக்கும் அங்கே என்ன மாதிரியான டைப்பெல்லாம் இருக்குதுன்னு ஒவ்வொரு விதமாகவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் யாராவது இந்த வீடியோவை புதுசாக பார்க்க வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அந்த ஹவுஸ் போட் சம்மந்தமாக வீடியோ பார்த்துட்டு அதை பற்றி புக் பண்ணணும் அப்படின்னு யாராவது கால் பண்ணாங்கன்னா அவங்க ஒரு நல்ல ஹவுஸ் போட் கிடைக்கிறக்கும் நம்ம சேனல் மூலிமா ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி புக் பண்ணும்போது நடந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை தான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நார்மலாக இந்த மாதிரியான ஹவுஸ் போட் வீடியோவை பார்த்துட்டு ஃபேமிலி ட்ரிப்பாகவோ இல்லை மேரேஜான ஹனிமூன் கப்புல்ஸாகவோ இல்லை பேச்சுலர் பசங்களாகவோ ஜாலியாக என்ஜாய் பண்ண தான் இந்த அலப்பி ஹவுஸ் போட்டுக்கு வந்து போவாங்க பட் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு பொண்ணுங்க மட்டும் தனியாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த வீடியோவை பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யோசிச்சிருப்பீங்க பட் இது மாதிரி யோசிக்கும்போது என்ன தான் நம்ம பொண்ணுங்க தனியாக போகலான்னு சொல்லி வீட்டில் கேட்டு பர்மிஷன் வாங்கினாலும் இந்த ஹவுஸ் போட் வந்து சேஃபாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா பெண்கள் மட்டும் போனால் எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் அந்த மாதிரி டவுட்டோட எனக்கு கால் பண்ண ஒரு பொண்ணுக்கு கேங்காக வந்து இந்த அலப்பி ஹவுஸ் போட்டில் வந்து ட்ரிப்பு வந்து போயிட்டு எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தாலோ இல்லை இதனால் வரையும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்கிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ஹவுஸ்போட் வீடியோவெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்து புக் பண்ணுறக்காக கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டைம் சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு கால் பண்ணாங்க அவங்க வந்து நம்மளோட சேனலில் போட்ட இந்த போட் வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்த்துருக்காங்க ஸோ அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த போட் வந்து போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்கு அந்த ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறதுக்காக எனக்கு வந்து கால் பண்ணாங்க இது மாதிரி ஃபுல்லுமே பொண்ணுங்க மட்டும்தான் வரும் சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் பொண்ணுங்க மட்டும் அந்த ஹவுஸ் போட்டில் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது அப்புறம் நானும் அவங்க எடுத்து சொன்னேன் நல்லா சேஃபான போட்டெல்லாம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபேமிலியாக வந்து எங்களுக்கும் அந்த ஹனிமூன் கப்புல்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கும் புக் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் ஏன்னா பசங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் சேஃபாக புக் பண்ணி கொடுத்தேன்னு விட இந்த ஃபேமிலியாகவும் ஹனிமூன் கப்புல்ஸுக்கும் ரொம்பவே சேஃப்டி வந்து பார்ப்பாங்க ஸோ அதை வந்து அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன் அது இல்லாமல் நான் புக் பண்ணி கொடுத்து ட்ரிப்பு வந்துட்டு போனவங்கிட்ட வந்து நான் வந்து சஜஷன் கேட்பேன் அதாவது ஃபீட்பேக் கேட்பேன் அது எப்படி வந்து அந்த ட்ரிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சில வீடியோஸில் வந்து அவங்கள கமெண்ட் பண்ண சொல்லுவேன் இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது நம்ம சேனலில் மூலிமா புக் பண்ணி போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ட்ரிப் முடிஞ்சிட்டு போனதுக்கப்புறம் நான் எங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படி ட்ரிப்பெல்லாம் இருந்துச்சு அதை பற்றின ஒரு ஃபீட்பேக் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ அவங்க வந்து வீடியோவில் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவாங்க ட்ரிப் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்ததா சேஃபாக இருந்தான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட் பண்ண வீடியோ கூட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யாரெல்லாம் நம்ம ஹவுஸ் போட்டில் வந்தாங்களோ அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் அதில் இருக்கும் ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் அவங்ககிட்ட எடுத்து காட்டினேன் எப்படி இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனீங்களாம் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் ஏன்னா நார்மலாக ஒரு ஃபேமிலியாக வந்தாலோ இல்லை பசங்க வந்தாலோ ஹனிமூன் கப்புள்ஸ் வந்தாலோ சேஃப்டி ரொம்ப பார்ப்போம் ஸோ இவங்க வந்து வெறும் பொண்ணுங்க மட்டும் வர்றதுனால ரொம்பவே பயந்துக்கிட்டு எங்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்டாங்க நார்மலாக பசங்களை விட பொண்ணுங்க ஒரு பிளேஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதுவும் அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் எங்கிட்ட நிறைய கேட்டாங்க பெட்ரூம் எப்படி இருக்கும் நீட்டாக இருக்குமா அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் ரெஸ்ட் ரூம் எல்லாம் நீட்டாக இருக்குமான்னு என்கிட்ட கேட்டாங்க ஸோ இவங்க இது வந்து புக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அக்டோபர் மந்த்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இவங்க வந்து புக் பண்ணாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷான டைம் வேறு அதுவும் அந்த புக் பண்ணுற டேட்டுக்கும் ஒரு ஒன் வீக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நார்மலாக நம்ம வீடியோவை பார்த்துட்டு அந்த ஹவுஸ் போட்டே நிறைய பேர் கேட்பாங்க அது புக்கு ஆகாமல் இருந்ததுன்னா அந்த போட்டே நான் புக் பண்ணி கொடுத்துருவேன் அப்படி சப்போஸ் புக்கு ஆயிருந்ததுன்னா வேறு ஹவுஸ் போட் என்ன நல்லது இருக்குதோ அதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ இவங்களும் அது மாதிரி ஒரு ஒன் வீக் முன்னாடி என்கிட்ட கேட்டதுனால அவங்க பார்த்த வீடியோவில் இந்த ஹவுஸ் போட் எதுவும் இல்லை ஸோ நான் அதிலேயே ஒரு நல்ல ஹவுஸ் போட் வந்து அவங்களுக்கு ஃபோட்டோஸ் வந்து நான் சென்ட் பண்ணேன் நார்மலாகவே நம்ம ஒரு குரூப்பாக போனோம்னா எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணி அதெல்லாம் நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நம்ம டிசிஷன் எடுப்போம் அதே மாதிரி இவங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி ஒரு போட் வந்து செலக்ட் பண்ணாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா என்ன போட்டெல்லாம் இருக்குதோ டூ டூ த்ரீ போட்டோட ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணுவேன் எவ்வளோ போட்டோட ஃபோட்டோ சென்ட் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை அவங்க ஒரு போட் வந்து ஓகே பண்ணாங்க அந்த டைமில் வந்து அந்த போட்டோட வீடியோ கேட்டிருந்தாங்க பட் நான் அந்த போட்டோட வீடியோ எதுவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் அவங்க புக் பண்ண அந்த போட்டோட ஃபோட்டோ கூட நான் இங்கே போடுறேன் பாருங்கள் இந்த போட்டு தான் அவங்க சூஸ் பண்ணாங்க அவங்க டோட்டலாக எட்டு பேர் வந்தாங்க அதனால டபுள் பெட்ரூம் அப்பர் டேக் இருக்கிற இந்த போட் வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க இந்த போட்டை சூஸ் பண்ணி அட்வான்ஸும் கொடுத்தும் இந்த போட்டை புக் பண்ணிட்டாங்க நம்ம புக் பண்ணி ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் இந்த ஹவுஸ் போட்டோட ஓனர் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு எதுக்காகனால் நம்ம புக் பண்ண அந்த ஹவுஸ் போட் வந்து எதோ ரிப்பேர் ஆயிருச்சு ஸோ அவங்களும் ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொண்டு போயிருக்காங்க அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த என்ஜினில் ஏதோ ஒரு ரிப்பேர் ஆகிருக்கு அதில் ஒரு பார்ட்ஸ் வந்து வாங்கணும் அந்த பார்ட்ஸ் வாங்கினோம்னா வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம ட்ரிப்பு போகிறதுக்கும் இன்னொரு த்ரீ டேஸ் இருந்துச்சு அப்போது ஸோ அதுக்குள்ளே ரெடி ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க பட் சப்போஸ் ரெடி ஆகாமல் போயிடுச்சின்னா ட்ரிப்பில் வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணார் நார்மலாக ஹவுஸ் போட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ காமிச்சு புக் பண்ணிடுவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸ் போட்டே இருக்காது ஸோ நான் நார்மலாக என்னென்னா இது மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சேனலில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஸோ இதெல்லாம் நான் ஏற்கனவே ஹவுஸ் போட் ஓனர்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் எங்கிட்ட யாரெல்லாம் கேட்குறாங்களோ நான் அந்த வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அவரும் ஓகேன்னு சொல்லி தான் ஏகப்பட்ட ஹவுஸ் போட்டை வந்து புக் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதனால் என்னென்னா இது மாதிரி நடந்துருச்சுன்னு எனக்கு முன்னாடியே சொன்னார் ஏன்னா ஸ்பாட்டில் வந்ததுக்கப்புறம் சப்போஸ் இந்த ஹவுஸ் போட் ரெடி ஆகாமல் நம்ம வேறு ஹவுஸ் போட் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்களை ஏமாத்துகிற மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து அந்த பர்சன்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் இதை சொல்லும் போதே என்கிட்ட வேற ஒரு ஹவுஸ் போட்டோட ஃபோட்டோவும் கொடுத்தாரு இந்த ஹவுஸ் போட் எங்களுக்கு வந்து ஓகேவான்னு சொல்லி கேட்க சொன்னார் அவர் அனுப்பிச்ச ஹவுஸ் போட்டோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம புக் பண்ண போட்டை விட நல்ல போட் அதை விட ரேட்டும் டூ தௌசண்ட் அதிகம் பட் போட் ஓனர் வந்து அந்த டூ தௌசண்ட் எதுவும் நமக்கு வேண்டாம் ஏன்னா நம்ம சைடு தவறு நடந்துருச்சு நீங்கள் முன்னாடியே சொல்லிடுங்க இது மாதிரி நடந்ததை சொல்லி நீங்கள் இந்த ஹவுஸ்போட்டை வந்து ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ஓகேவான்னு கேளுங்க அப்படி இந்த ஹவுஸ் போட் பிடிக்கலைனாலும் வேற வந்து அரேஞ்ச் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொல்கிறாரு இது அவர் கால் பண்ணும்போது நான் எங்கே இருந்தேன்னா தேக்கடியில் ஒரு ட்ரிப்பில் இருந்தேன் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறீங்களுக்கு தெரியும் தேக்கடியில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மௌண்டில் டென்டில் ஸ்டே பண்ணுற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அங்கே நான் இருக்கும்போது தான் ஹவுஸ் போட் ஓனர் வந்து எனக்கு கால் பண்ணுறாரு சரி நான் மறுபடியும் இவங்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க ஏன்னா ஆல்ரெடியே நிறைய என்கிட்ட டவுட்டெல்லாம் கேட்டு பொண்ணுங்க வராங்களே அந்த சேஃப்டி அப்படிங்கிறனால கொஞ்சம் பயந்துட்டு தான் கேட்டு புக் பண்ணாங்க பட் இது மாதிரி சொல்லவும் இங்கே கொஞ்சம் பயந்துட்டாங்க இதெல்லாம் நான் எடுத்து சொன்னேன் உங்களை ஏமாற்றணும் அப்படின்னா ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஏமாத்திடுவாங்க பட் அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இப்போவே ஹவுஸ் போட் ஓனர் எனக்கு கால் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறேன் சரி இவங்களும் வந்து ஏன்னா தனி பர்சனாக வந்து எனக்குமே டெசிஷன் எடுக்க முடியாது ஒரு குரூப்பாக போனோம்னா எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும் ஸோ ஏன்னா அதில் யாராவது ஒருத்தர் வந்து ஏமாத்துவாங்கன்னு ஆல்ரெடியே இருப்பாங்க யாரையும் நம்பாமல் வந்து அமௌண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க இது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ அவங்ககிட்ட மறுபடியும் இவங்க கேட்கணுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வேறு இல்லை நம்ம முன்னாடியே சொல்லணும் அப்படிங்கிறக்காக அவங்ககிட்ட சொல்லி அவங்களும் சரி கிட்ட எல்லாம் கேட்டு சொல்கிறேன்னு கேட்டுட்டு ஓகே சொல்லிட்டாங்க பட் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது பெட்ரூம் வந்து சின்னதாக இருக்குது இந்த போட்டுக்கு ஏதாவது வீடியோ இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ நான் அதுவும் அவங்க கிட்டே எடுத்து சொன்னேன் இது அதோட கொஞ்சம் நல்ல போட்டு தான் அது இல்லாமல் அமௌண்ட்டும் அதிகம்தான் நீங்கள் என்ன ஃபோட்டோவில் பார்க்குறீங்களோ அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எடுத்து சொல்கிறேன் இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் இதே ஹவுஸ் போட் ஓனர்கிட்ட சொன்னேன் அவங்க இந்த போட் இருக்கிறது ஓகே அப்படின்னா வர சொல்லுங்கள் இதில் ஏதாவது சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட நான் அவங்களுக்கு இதை விட பெட்டரான போட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படி சுத்தமாக இது பிடிக்கல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு இங்கே கம்ப்ளைண்ட் ஏதாவது சொன்னாங்கன்னா அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா அவர் இவ்வளோ கேரண்டியாக சொல்கிறாருன்னா கண்டிப்பாக போட் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ இதே நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் போய் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த போட் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இந்த போ நம்ம காமிக்கிற ஃபோட்டோ இல்லாமல் வேறு இருந்தாலும் இல்லை இந்த போட்டே உங்களுக்கு பிடிக்கலனா கூட சொல்லுங்கள் வேறு மாற்றி கொடுத்துறோம் இல்லைனா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஸோ அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு ட்ரிப் டேயில் வந்து போட்டை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாங்க போட் வந்து நல்லா இருக்குதுங்க ஃபோட்டோவில் என்ன இருந்தது அப்படியே இருந்தது பட் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த பெட்ரூம் மட்டும் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தது பட் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நார்மலாக ஹவுஸ் போட்டில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மாதிரி ரொம்ப பெரிய ரூம்ஸ் இருக்காது நார்மலான ரூம் தான் இருக்கும் ஸோ அவங்க போய் அவங்க பார்த்து செக் பண்ணி பார்த்தாங்க கரெக்டாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ட்ரிப்பெல்லாம் முடித்து வீட்டுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு நானும் கால் பண்ணி கேட்டேன் ஃபீட்பேக் கேட்பேன் நான் எப்போவுமே எல்லாத்திட்டையுமே ஃபீட்பேக் கேட்பேன் எப்படி ட்ரிப் இருந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சொன்னாங்க நல்லா இருந்துச்சு சேஃபாக தான் ஃபீல் பண்ணோம் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபீட்பேக்கும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது கூட நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ கூட நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த கமெண்ட் இருக்கும் எனக்கு அவங்க ட்ரிப்பு முடிஞ்சு போகிற வரைக்குமே எனக்குமே ஒரு விதமான பயமாக தான் இருந்தது ஏதாவது ஏன்னா நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு சின்னதாக தவறு நடந்துட்டால் கூட நம்ம சொன்னது பொய்யா போயிடும் அது இல்லாமல் எல்லாருமே பொண்ணுங்களாக வந்திருக்காங்க ஸோ அந்த ஹவுஸ் போட் ஓனர் வந்து உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும் பார்கன்ஸ் ஹவுஸ் ஹவுஸ்போட்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் அவரை நான் காமிச்சிருப்பேன் அனுப்புன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்டில் அந்த அணு பற்றியே நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னோடய நேம் கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ரொம்ப ஒரு நம்பிக்கையான பர்சன் அவர் எனக்கு ரொம்பவே க்ளோஸ் நம்ம சேனலில் வந்து நல்லபடியாக நான் ஹவுஸ் போட் வந்து புக் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு காரணம் ஏன்னா நான் என்ன நம்பிக்கையோடு அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நாள் சொன்னனோ இன்ன வரைக்கும் நான் யாரெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேனா அவர் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துட்ருக்காரு ஸோ அவங்க கூட அந்த கமெண்ட்ல வந்து அந்த அனுப்பு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பின்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் நிறைய பேர்த்துக்கு புக் பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய பேர்த்துக்கு சர்ப்ரைஸாக கூட நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் பட் பொண்ணுங்களாக வந்துட்டு ஒரு சேஃபாக நம்ம புக் பண்ணி கொடுத்தேன் இங்கே சேஃபாக ஸ்டே பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது எனக்கு ரொம்பவே அது ஹாப்பியாக இருந்தது நிறைய பேர் இந்த ஹவுஸ் போட்டெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க வந்து நினைப்பீங்க சில பேர்த்தால் போக முடியாது ஃபேமிலியில் அலோவ் பண்ண மாட்டாங்க சில பேர் ஃபேமிலியில் அலோவ் பண்ணாலும் சேஃபாக இருக்குமான்னு சொல்லிட்டு பயந்துட்டு யாரும் போக மாட்டேங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிற பொண்ணுங்களுக்கு இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஹவுஸ் போட்டில் பொண்ணுங்களும் சேஃபாக போயிட்டு வரலாம் எனக்கு மற்ற ஹவுஸ் போட்டெல்லாம் தெரியல நான் ஏன்னா வேறு எந்த ஹவுஸ் போட்டில் எப்படி இருக்காங்க எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரில நான் சஜஸ்ட் பண்ண இந்த ஹவுஸ் போட் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் ஹவுஸ் போட்டில் போங்க நான் வேண்டான்னு சொல்ல ஆனால் அது சேஃபாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஸ்டே பண்ணுங்கள் பொண்ணுங்களும் நீங்கள் ஒரு கேங்காக வந்து எப்படி பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களோ நீங்களும் அது மாதிரி என்ஜாய் பண்ணலாம் சேஃபான ஹவுஸ் போட் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுங்கள் ஹவுஸ் போட் மட்டும் இல்லை நீங்கள் ஹோட்டல் போய் ஸ்டே பண்ணாலும் சரி இல்லை வேறு எங்கேயாவது இந்த பொண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய பைக்கில் ரைட் போய் கூட ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்த்துட்டு வருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஸ்டே பண்ணுற பிளேஸ் வந்து சேஃபாக இருக்கான்னு ஏதாவது ரிவ்யூ பார்த்தோ இல்லை அங்கே ஏற்கனவே போனவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும் அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் நமக்கு சேஃபாக இருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி அது மாதிரி ஸ்டே பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பொண்ணுங்க இது மாதிரி சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சஜஸ்ட் பண்ணி யாராவது நம்ம சேனல் மூலிமா ஹவுஸ் போட் போயிருந்திங்கன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் டெய்லியுமே நிறைய பேர் வந்து ஹவுஸ் போட் ஓப்பன் பண்ணிட்டாங்களா போகணுன்னு சொல்லிட்டு எனக்கு டெய்லி ஒரு பத்து பேராவது கால் பண்ணிடுறாங்க இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னென்னா கேரளா பீப்புள் மட்டும் போகிறக்காக சில ஹவுஸ் போட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹவுஸ் போட் வந்து ரன் இருக்குது லாஸ்ட் ஒன் வீக்காக இன்னும் வேறு ஸ்டேட்லேருந்து வரக்கு யாரையுமே அலோவ் பண்ணல கேரளா கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணல ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேபி நெக்ஸ்ட் மன்த் ஓப்பன் பண்ணிடலாம் ஹவுஸ் போட்டெல்லாம் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சப்போஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் தெரியும் நான் உடனே நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் யார் ஹவுஸ் போட் போகணுனாலும் நல்ல ஹவுஸ் போட் சூஸ் பண்ணிப்போங்க உங்களுக்கு நம்ம சேனல் மூலிமா ஏதாவது ஹெல்ப் என்னென்னா கமெண்ட்லயோ இல்லை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயோ நான் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணி தரேன் சரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி ஹலோ ஆ ஹலோ நான் ஸ்ருதி பேசுறேன் ஆ சொல்லுங்கள் ஆ நீங்கள் சென்ட் பண்ண வீடியோ நான் பார்த்தேன் ஆஹ் சரி ஆஹ் நான் எனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி ஆஹ் நல்லா பண்ணிருக்கீங்க அப்புறம் மத்த சேனலை விட உங்க சேனல் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா நீங்க அடிஷ்னல்லா வந்துட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அதை பார்த்தேன் நானு உம் சோ இத வச்சு நாங்க வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம் நாங்க வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் எந்த டேட்ல